ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் மகாராணி குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஸ்காட்ச் சேமியா பாயாசம் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு, ரொம்ப சிம்பிளான பொருள் வச்சு, ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாயாசம் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் திராட்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் டபுள் ரோஸ்ட் பண்ண சேமியா அரைக்கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் சேமியா சரியாக இருக்கும். உங்களுக்கு சேமியா அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணிடலாம். 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இன்னொரு 2 to 3 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணோடனே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து கேரமலைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிக்விடாக பால் ஆட் பண்ணோடனே அது கட்டி ஆகும். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டி சீக்கிரமாக கரைஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா பால் ஆட் பண்ணி கரை வைக்கிறதுனா கஷ்டம். கம்மியான பாலில் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. மீதி இருக்க 1/2 லிட்டர் பால் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் ஆன சுகர் வந்து கரைஞ்சி பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த செம்மியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பால்லையே நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ் மில்க் பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பட்டர்ஸ்காட்ச் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.